Hey, hello guys, it's SK Techons. இங்க பார்க்க போற வீடியோ என்னன்னா PUBG ஆர் BGMI ரெண்டுக்கு மேல தான் சேர்த்து சொல்றேன். MS ப்ராப்ளம் அண்ட் தென் லாக் அதிகமாகுது. இது ரெண்டுக்கும் நான் ஒரு சொல்யூஷன் சொல்ல தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ரிப்பேர் போயிடுங்க. ரிப்பேர் போயிட்டு ரோட்டின் ரிப்பேர் பண்ணுங்க. இது நிறைய யூடியூபர்ஸ் இத சொல்றாங்க. அகைன் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்தமாதிரி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஏதாச்சும் கேட்ச் அப்டேட் பண்ணுறப்ப ஏதாச்சும் கேட்ச் மாதிரி ஏதாவது இருந்தால் கூட லேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் ரோட்டின் ரிப்பேர் பண்ணுறோம். இதை ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப லேக் ஆகிச்சு அப்படின்னா தென் ஃபோன் ஸ்டோரேஜ் வந்து முடிஞ்ச அளவுக்கு டெலிட் பண்ணிடுங்க. அது 8GB ரேம் ஃபோனாக இருந்தாலும் சரி, 4GB ரேம் ஃபோனாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற ட்ரிக்லாம் கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் 100% உங்கள் எம்எஸ் வந்து லோ ஆகும், கான்ஸ்டன்ட் எம்எஸ்ஸாக இருக்கும், லேக் ஆக வாய்ப்பு இல்லை. பாருங்கள் அப்டேட் கேட்குது, அப்டேட் கொடுங்க. இது ஒரு டிப்பு. இப்போ நம்ம ஃபோனில் நமக்கு தெரியாமல் நிறைய கேட்ச்டு ஃபைல்ஸ் இருக்கும். நம்ம என்னதான் கேட்சஸ் கிளியர் பண்ணாலும் கேட்ச் ஃபைல்ஸ் இருக்கும். அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் ஸ்டெப்பு ரோட்டின் ரிப்பேர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போது டவுன்லோட் போய்க்கோங்க. டவுன்லோடில் ரிசோர்ஸஸ் பேக் நீங்கள் அவ்வளோலாம் டவுன்லோடே பண்ண வேணாம். இப்போ பாருங்கள், ரிசோர்ஸஸ் பேக் கிட்டத்தட்ட 4GB நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இதை ரன் பண்ணுறதுக்கு தனி ப்ராசஸ் வேணும். ரேம் எவ்வளோ ப்ராசஸ் இருந்தாலும் நம்ம ஃபோன்ஸ் அவ்வளோ தாங்காத. ஸோ ரிசோர்ஸஸ் பேக்கில் டெலிட் பண்ணிடுங்க. இப்போ 900 MB அப்படின்னா ஒரு 100 MB மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேவையில்லாத மேப்லாம் டெலிட் பண்ணிடுங்க. ரிசோர்ஸஸ் பேக் அதே மாதிரி எல்லாம் தேவையில்லாததுலாம் ஹச்டி வாய்ஸ்லாம் தேவையில்லை, அதை டெலிட் பண்ணிடலாம். இப்போ நான் கிராஃபிக்ஸ் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்மூத்து எக்ஸ்ட்ரீம் வேணால் ஹை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என் ஃபோனுக்கு எக்ஸ்ட்ரீம் செட் ஆகுது, என் ஃபோன் Realme 6. அதே மாதிரி ஆன்டி அலியாசிங் செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ தான் அந்த கிராஃபிக்ஸு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன் காஞ்சனா எம்எஸ் வரல அப்படின்னா, இப்போ நம்ம விளையாண்டு இருக்கப்போ திடீர்னு வாட்ஸ்அப் மெசேஜ் வரும். ஸோ அங்கே நெட்வொர்க் அங்கே போகும் மெசேஜ் வர்றதுக்காக. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஆப் இன்ஃபர்மேஷன் போய்க்குள்ளே போய்க்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டேட்டா யூசேஜில் போய்ட்டு டிசேபிள் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் டேட்டாவும் கேன்சல் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் டேட்டா ஆனில் இருக்கும் டிஃபால்ட்டாக, அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க, டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நெட்டு வந்து உங்கள் பப்ஜிக்கு மட்டும்தான் போகும். வேறு மெசேஜ் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, டெலிகிராமு, வேறு ஏதாவது சோஷியல் மீடியாவில் இருந்தால் அதுக்கெல்லாம் நெட்டு போகவே போகாது. இந்த மாதிரி நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிங்கன்னா, ஸோ நம்ம கிடைக்கிற நெட்டு டிஃபால்ட் தான் நம்ம பப்ஜிக்கு மட்டும்தான் போகும், இல்லை BGMI மட்டும்தான் போகும். நெக்ஸ்ட் இதுதான் செகண்ட் டிப்ஸு. தேர்ட் டிப் என்னென்னா, இப்போது ஃபோன் வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். ஸோ அதில் இருக்க மெசேஜு அதெல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறேன். எல்லா மெசேஜும் கிட்டத்தட்ட 500 மேலே இருந்துச்சு, எல்லா மெசேஜும் டெலிட் பண்ணுறேன். இது ஒன்று. அப்புறம் ஃபோன் நம்ம கால் பண்ணுற ஹிஸ்ட்ரியெலாம் இருக்குல்ல, அதையும் டெலிட் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம அப்பப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம்ல, கிப் நோட்ஸ், இது எல்லா ஃபோன்லேயும் இருக்கும். நம்ம ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். இதை கிளியர் டேட்டாவே கொடுத்துக்கோங்க. இது ஒன்று. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆப் மேனேஜ்மெண்ட் போய்க்கோங்க. நான் சொல்கிறது ஸ்பீடாக இருக்கும், ஸோ நீங்கள் கொஞ்சம் மெதுவாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது எல்லாத்தையும் சிஸ்டம் லான்ச்சர் போய்க்கோங்க. அங்கே போய்ட்டு ஃபஸ்ட்டு கிளியர் டேட்டா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 stops கொடுத்துக்கோங்க. இது வரைக்கும் 4 டிப்ஸ்க்கு மேலே சொல்கிறேன், நீங்கள் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய்க்கோங்க. ஏன்னா ஃபைல் மேனேஜர் நமக்கு தெரிய நிறைய கேட்ச் ஃபைல்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபோன் ஸ்டோரேஜ் போய்ட்டு உங்களுக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா பார்த்து டெலிட் பண்ணிக்கிட்டே வாங்க. இல்லை தேவையில்லாத ஃபைல்ஸ் தான், ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் தேவையில்லாத, இப்போ உங்கள் ஃபோன், என் ஃபோன் பாருங்கள், 128GB. நான் பாருங்கள் 100GBக்கு மேலே அவைலபிள் ஸ்டோரேஜாக வச்சுருக்கேன்.
இன்னும் டெலிட் பண்ணுறது தான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஆப்பு டெலிட் பண்ணிடுங்க, ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா அதுவும் ஒரு கேட்ச் ஃபைல்ஸ், அந்த ஃபோன் ஸ்டோரேஜ்க்கு தான் இதையும் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் டெலிட் பண்ணிட்டால் கொஞ்சம் ஃபோனுக்கு நல்ல ரன் ஸ்மூத்தாக ரன் ஆகும், அதுக்காக தான் சொல்கிறேன். கைஸ் நீங்களே எம்எஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, 80 MS அந்த மாதிரி பேஜில் தான் இருக்கும், அதிகமாகவும் போகாது. அது சம்டைம்ஸ் மார்னிங்கே ப்ளே பண்ணால் 48-52 MS அந்த மாதிரி தான் வரும். ஸோ எனக்கு இப்போ எம்எஸ் பிரச்சனை இப்போ கவலையே இல்லை, அவ்வளோக்கு டக்குன்னு ஏறாது டக்குன்னு குறையாது, கான்ஸ்டண்ட்டாக ஓரளவுக்கு இருக்கும். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் என்னென்னு ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரிப்பேர், ரோட்டின் ரிப்பேர் லாக்அவுட் பண்ணுற ரோட்டின் ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜும் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. மெசேஜு, கால் ஹிஸ்ட்ரி, அப்புறம் காப்பி பேஸ்ட் பண்ணாண்டு கீப் நோட்ஸ் அதெல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. அப்புறம் பேக்ரவுண்ட் டேட்டா, ஒரு ஆப் இருந்துச்சுன்னா அந்த வாட்ஸ்அப் இருந்துச்சுன்னா அந்த பேக்ரவுண்ட் டேட்டாலாம் ஆஃப் பண்ணிடுங்க, டிசேபிள் பண்ணிடுங்க மொபைல் நெட்டையே. அண்ட் தென் ஃபைல் மேனேஜர் போய்ட்டு அங்கே இருக்க கேட்ச் ஃபைல்ஸ் அதெல்லாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. ரிசோர்ஸஸ் பேக்கு கம்மியாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 1 GB ரிசோர்ஸ் பேக் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் 200 MB அந்த மாதிரியே போதும். சிஸ்டம் லான்ச்சர் இருக்கும் ஆப் மேனேஜ்மெண்ட்டில் போய்ட்டு அதை கிளியர் டேட்டா கொடுத்துட்டு 4 ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபைனலி எஸ்டி கார்டு உங்கள் ஃபோனில் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. அவ்வளோதான் கைஸ், நான் சொல்லியிருக்கிறது ஒரு 10 டிப்ஸ்க்கு மேலே இருக்கும். நீங்கள் இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் நான் கேரண்டிஸ் பண்ணுறேன், நீங்கள் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஒர்க் ஆச்சா இல்லையான்னு, கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும், 100% ஷோர் சொல்கிறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் பப்ஜி இல்லை பிஜிஎம்ஏ ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கன்ஃபார்ம் நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். பாய் கைஸ்.